भूयोपि हन्तवसदिर्यदि मे भवित्री याम्यासु दुर्विषह वृत्तिषु यातनासु सम्यक् भविष्यति ततशरणागतानां संरक्षितेति बिरुदं वरदत्वदीयम्। 35வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாஷத்து. 34வது பத்தியத்தில் அஜ்ஞாத நிர்கம மனாகம வேதினம் மாம் அப்படின்ற முதல் பாதத்தை உடைய பத்தியத்தில் எம்பெருமானே ஞானமில்லாத அரியனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு பற்றுக்கோள் ஆச்சாரியனை அடையச் செய்து அதன் பிறகு இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி வெளியேறுவது என்ன உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணால் இந்த சம்சாரத்தை விட்டு போக முடியும்னு பிரபத்திய அனுசந்தானம் பண்ண வச்சு என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்ட, இனிமேல் என்ன இந்த தேகாவசானத்தை வரைக்கும் வழி நடத்துறதுக்கு உனக்கு என்ன பெரிய பாரமாக என்னன்னு நீ கண்டிப்பாக என்னை வழி நடத்துவேன்னு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார், ஒரு மகாவிஸ்வாசத்தை. இப்போ இந்த 35வது பத்தியத்தில் இன்னொரு சுவாரஸ்யத்தை காண்பிக்கிறார், வாட் இஃப் நாட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார். அப்படி நீ என்ன காப்பாற்றலைன்னா, இனி வரும் காலத்தில் காப்பாற்றலைனா, அதாவது என்ன தாத்பரியம் கேட்டால், மோட்சத்தை சரணாகதி பண்ணியாச்சுன்னா மோட்சமானது சித்தம், எம்பெருமான் அது அந்த வாக்கு அந்த 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 ஒரு ப்ராமிஸ்லேருந்து திரும்பி போகிறதில்ல அந்த சத்தியத்திலிருந்து, ஆனால் மோட்சமானதை விளம்பிக்கலாம் நமக்கு தெரியும். ஏன்னா உத்தராகம்னு சொல்லக்கூடிய புத்திபூர்வமாக முக்கியமாக பாகவத உபச்சாரம் பண்ணால் அது மோட்சத்துக்கு ஒரு பிரதிபந்தகமாக இருக்கும், அதுக்கு நம்ம பிராயசித்தம் பண்ணிட்டோமேயானால் அதுவும் அவன் கழிச்சுடுறான், அப்படி பண்ணலைன்னு சொன்னால் சிறிய தண்டனைகள் கொடுத்து அவன் நம்மளை சிக்ஷை பண்ணி ஸ்வீகரிச்சுக்கிறான்னு சம்பிரதாயம். இப்போ சுவாமி இதை சுவாரஸ்யமாக ஒரு பத்தியம் மூலமாக காண்பிக்கிறார். அவர் சொல்கிறதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டால், எம்பெருமான் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவான்றது தான். நியாச தசகத்தில் வரைச்சு ந பிரவர்த்தைய பாப்பானி பிரவர்த்தால நிவர்த்தையன்னு அந்த மத்தியையும் எம்பெருமானே கேட்குறார். அதான் அப்படி தான் நம்ம அனுசந்தானம் பண்ணணும். பிரபத்தி பண்ணியாச்சுன்னு சொன்னால் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபேக்ட் பிரபத்தி பண்ணப்புறம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ எம்பெருமான அதுக்காக தான் நித்தியம் நியாச தசகத்தை அனுசந்தானம் பண்ணுறோம். நான் பிரவர்த்தைய பாப்பானி பிரவர்த்தான நிவர்த்தைய, இனிமேல் எதுவும் புதுசாக பாபம் பண்ணக்கூடாது, அப்படி எதையாவது நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் அதுலேருந்து நிவர்த்தி அப்படின்னு நிவர்த்திப்பிக்க செய்யணும் அந்த பத்தியமானது இருக்குது. அந்த மாதிரி இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். பூயோபி ஹந்த, எம்பெருமானே நான் உன்னுடைய சரணாகதன், சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேலும் எனக்கு நரக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், அந்த துன்பங்கள் எனக்கு இனிமேல் ஏற்படுமேயானால் அப்படின்னு சாதிக்கிறார். நரக்கத்தில் கண்டிப்பாக போகிறதில்ல பிரபன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். நரக்க துல்லியமான வேதனைகள்னு வச்சுக்கலாமே ஒழிய நரக்கத்துக்கு கண்டிப்பாக பிரபன்னால் போகமாட்டா. இது ஒரு பத்திய சுவாரஸ்யம். அந்த மாதிரி எனக்கு ஒரு வழி ஏற்படுமேயானால் உனக்கு சரணாகத ரக்ஷகன்ற விருது இருக்கே நன்னா பொருந்தும் அப்படின்னு இது ஒரு சமத்காரமாக வாழ்ந்தே போம் இந்தலூரீரேன்னு அந்த ஒரு வெசவு அந்த வெசவையே அழகாக ஒரு ஸ்துதி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு அந்த வகையை சேர்ந்தது. படித்தா தெரியாது நமக்கு, ஏன்னா படித்தா வெறும அப்படி படிச்சுட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி சொன்னால் தான் அதோடய தாத்பரியம் தெரியும். சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதியம் சம்யக்கு பவிஷ்யதி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோமோ நல்ல பையன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அதில் துவனிக்கிறது, ஓஹோ நல்ல பையன் இல்லை போல இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நன்னா பொருந்தும், நன்னா பொருந்தும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்போன்னு கேட்டால், என்னனே கைவிட்டுட்டேயானால் அல்லது எனக்கு அப்படிப்பட்ட பாபங்களை செய்யுமாறு என்னை பண்ணிட்டேனையா கைவிட்டுட்டேயான தாத்பரியமாருது. இந்த சுவாரஸ்யத்தை நம்ம அனுபவிக்கச்சு நிச்சயமாக ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்ன பத்தியங்களை நினச்சிக்காமல் இருக்க முடியாது. 22வது பத்தியத்தில் ஆள வந்தார், ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதின்னு துவத்பாதம் மூலம் சரணம் பிரபத்தின்னு சரணாகதி பண்ணுறார். சரணாகதி பண்ணின அப்புறமா எம்பெருமானுக்கு இங்கிலீஷில் சொல்லுவா ஆர்ம் ட்விஸ்டிங்னு, ட்விஸ்டிங் த ஆர்ம் சொல்லுவா, அந்த மாதிரி சொல்லலாம் தோன்றது ஹாஸ்யமாக. அபூதபூர்வம் மம பாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜம் வி துக்கம் கிந்தத்வதகரே சரணாகதா நாம் பராபவோ நாத நதேன் ரூபா. எம்பெருமாள் நான் சரணாகதி பண்ண உன்னிடத்தில், நீ எனக்காக என்னை காப்பாற்றுவேனா, ஆனால் உனக்காக நீ என்னை காப்பாற்றுனார். ஏண்டாப்பா அப்படின்னு கேட்டால், நான் இப்போ உன்னுடைய சரணாகதன், எனக்கு நான் சரணாகதி பண்ண அப்புறமும் இந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு துக்கத்தை அனுபவிச்சுருந்தேன்னு சொன்னால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆள வந்தார், முன்னாடியும் துக்கத்தை அனுபவிச்சுருந்தார், இப்பயும் துக்கத்தை அனுபவிக்கிறார், பின்னாடியும் துக்கத்தை அனுபவிப்பார். ஏன்னா சகஜம்பா, துக்கமானது அவர் கூட பிறந்தது அல்லது என் கூட பிறந்தது, அதனால் துக்கத்தை எங்கிட்ட பிரிக்க முடியாதுன்றது லோக பிரசித்தி.
ஆனால் இப்போ நான் ஒரு டேக் வச்சுட்டுருக்கேன், எம்பெருமானுடைய சரணாகதன்னு, உன்னுடைய சரணாகதன்னு ஒரு காலர் போட்டுருக்கேன். அப்படி இருந்து துக்கத்தை அனுபவிச்சேன்னா அது எனக்கு அதனால் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் கெட்ட பேர், அதனால் நீ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு தாத்பரியம். அழகான பத்தியம் அது. அதே இதை சுவாமி இங்கே தன்னுடைய ஒரு தனக்கே உரிய ஒரு செயலில் காண்பிக்கிறார். 34 அந்த மாதிரி சொன்னார், 35 சொல்ல போகிறார், அப்பா வரதராஜனே சரணாகதர்களுடைய ரக்ஷகன்ற பேர் இருக்குது, நன்னா பொருந்தும் உனக்கு அப்படின்னு. எப்போ நான் இனிமேல் நான் இந்த மாதிரியான விருத்திகளில் ஈடுபட்டு இருந்தேனான்னு ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். இப்போ பத்தியத்தை பார்க்கலாம். வரத வரந்தரும் பெருமாளே, யாம் யாசு துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு பூயோபி. யாம் யாசு யமஹ, யாம் யகன யம சம்பந்தி, யம தூதர்கள் அல்லது யமக்கு சம்பந்தப்பட்ட, யாம் யாசுன்னு சொன்னால் அந்த சம்பந்தப்பட்டவைகளில், துர்விஷக விருத்திஷு, துர்விஷகன்னு சொன்னால் பொறுக்க முடியாத துன்பம், அதை ஏற்படுத்தக்கூடிய விருத்தி, ஏன்னா இது அந்த அந்த செயல்களை குறிக்கிறது. மேலும் யாத்தனாசு, யாத்தனான்னு சொன்னாலே நரக்க அனுபவம் அல்லது நரக்க அனுபவத்தை ஒத்த ஒரு துக்க அனுபவம். அப்போ யாத்தனாசுன்றது சப்தமி பகுவச்சனம், அவைகளில் நரக்கானுபவங்களின் அர்த்தம். எப்படிப்பட்ட நரக்கானுபவம்னு கேட்டால், துர்விஷக விருத்திஷு, பொறுக்க முடியாத துன்பத்தை தரக்கூடிய அந்த நரக்கானுபவங்களில். அது எங்கே இருக்குன்னு கேட்டால், யமனை சேர்ந்தது, அதனால் யாம்யாசு. இப்போ யாம்யாசு, துர்விஷக விருத்திஷு, யாத்தனாசு, இவைகள் மூன்றுமே சப்தமிய பக்தி பகுவச்சனம். பூயக அப்படின்னு சொன்னால் மறுபடியும், அதாவது பிரபத்தி உத்தர காலத்தில் உன்னை சரணாகதி பண்ணிட்டேன், மறுபடியும் மே மேன மமமே எனக்கு வசதிஹி, அந்த நரக அனுபவங்களில் வசதின்னு சொன்னால் ஒரு இருத்தல், அதை அவைகளை அனுபவிக்குமாறு நேரிட்டால், பவித்ரி எதி ஏற்படுமே ஆனால், பவித்ரின்றது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது, பவித்ரி எதி எதி பவித்ரி நடக்குமே ஆனால், ததா அதனால் தஸ்மாத்து நடந்தால் என்ன ஆகும் கேட்டால், ஷரணாகதானாம் ஷரணமடைந்தவர்களுக்கு, சம்ரக்ஷிதா ஷரணமடைந்தவர்களுடைய சம்ரக்ஷகன் இதி இதினா என்ற, இவன் ரக்ஷகன் என்கிற, ரக்ஷிதான்னு சொன்னால் அது புல்லிங்க பதம், ரக்ஷிதான்னு சொல்கிறது காப்பாற்றுபவன் என்கிற துவதீயம் விருதம், விருதம்னா பெம்பெருமானுக்கு ஒரு விருது, ஒரு டைட்டில் வச்சுருக்கான், ஷரணாகத வத்சலன் ஷரணாகத ரக்ஷகன்னு. துவதீயம்னா உன்னுடைய உன்னுடைய அந்த விருதம் விருது இருக்கே, சம்யக பவிஷதி, நன்னா இருக்க நன்னா இருக்கும், கவலைப்படாத. ஹந்த ஹந்தனா ஐயகோன்னு தாத்பரியம், என்னை மட்டும் இந்த மாதிரி விருத்திகளில் ஈடுபடுற மாதிரி விட்டுட்டீங்கன்னா உனக்கு இந்த ஷரணாகத வத்சலன்ற ஒரு பெயர் இருக்கே, ரொம்ப நன்னா பொருந்தும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது. இது அவளை மாதிரி இருக்கவா தான் நம்ம பத்தியம் பண்ணலாம், சுவாமி தேசிகன் மாதிரியோ ஆளவந்த மாதிரியோ திருமங்கி ஆழ்வார் மாதிரியோ அல்லது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மாதிரி இருக்கவா தான் எம்பெருமானுடைய பரஸ்பரம் அவளாக சம்பாஷணம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் உள்ளவா, அவள் அந்த மாதிரி எழுதலாம், நம்ம மாதிரி எழுதலாமான்னு கேட்டால் அவள் எழுதலாம், அவளுக்கு அந்த ரைட் உண்டு. அந்த மாதிரி சாதிக்கிறார் இந்த பத்தியத்தில். ஒரு தடவை அன்பயத்தை பார்த்தோம்னா, வரத யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு பூயோபி மே வசதிர் எதி பவித்ரி ததஹ ஷரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி துதியம் விருதம் சம்யக்கு பவிஷதி ஹந்த அப்படின்னு இந்த அண்மயமானதை போகிறது. வரத வரதராஜ பெருமானே, யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாத்தனாசு, இது மூணு ஒரே இதை சேர்ந்தது, யமனை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அனுபவங்களில், துர்விஷக விருத்திஷு பொறுக்க முடியாத துன்பத்தை தரக்கூடிய விருத்திகளில், அது எதுன்னு கேட்டால் யாத்தனாசு, நரக்க துல்லியமான அல்லது நரக்க துன்பங்களுக்கு துல்லியமான துன்பங்களில், பூயஹாபி மே வசதிஹி, மறுபடியும் எனக்கு சரணாகதிக்கு முன்னாடி வந்திருக்கலாம் போன்ற சென்ற பல பிறவிகளில், ஆனால் இப்போ சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் வரக்கூடாது, ஏன்னா நீ சர்வ பாபேபியோ அப்படின்னு சொல்லியிருக்க, மோக்ஷேஷான்னு சொல்லியிருக்க, உன்னுடைய வாக்கே இருக்குது, அதை ஸ்மரிச்சுக்கோ. எனக்கு எதி பவித்ரி வறுமையானால், வசதிகின்னு சொன்னால் இருத்தல் அதாவது வசித்தல் அல்லது அனுபவித்தல், எதி பவித்ரி எதி பவித்ரின்னு சொன்னால் ஏற்படுமே யாகில் இனிமேல் ததஹ, அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு என்னாச்சு, ஷரணாகதானாம் சம்ரக்ஷிதா இதி, ஷரணமடைந்தவர்களுக்கு நல்ல சம்ரக்ஷகன் ஏக சம்ரக்ஷகன்ற உனக்கு ஒரு விருது இருக்கே, துதியம் விருதம், அந்த விருதானது சம்யக்கு பவிஷ்யதி, நன்னா இருக்க போகிறது உனக்குன்னு ஹந்த ஐயஹோன்னு அழக சாதிக்கிறார். தாத்பரியம் என்னன்னு கேட்டால், முந்தின சோதத்தை சொல்லிட்டார், க இவாதி பாரகன் சொல்லிட்டார், உனக்குன்னு இது பெரிய பாரமானா, இனிமேல் என்ன இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களை கடத்துறது உனக்கு பெரிய பாரம் இல்லை, இது வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டியேன்னு சொன்னார். அதுக்கு அழகாக சாதிக்கிறார் இப்போ, அப்படி ஒரு கால் விடப்பட்டேனேயானால் உனக்கு தான் ஒரு அது கலங்கமே ஒய்ய, எனக்கு கிடையாதுன்ற மாதிரி அதே ஆளவந்தாருடைய
ஸ்தோத்திரத்தர் ரீதியிலேயே இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். இதான் 35வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.